ஒரு கமிட்டி போடுவதற்கே ஒரு அரசுக்கு உரிமை இல்லை என்பது சொல்லக்கூடிய போல இருக்கக்கூடிய ஒரு நிலையும், அதற்கு உச்சநீதிமன்றத்தினுடைய அனுமதி வாங்கினீர்களா என்று கேட்கக்கூடிய கேள்வியும் எவ்வளவு தேவையற்ற ஒரு கேள்வி. இந்த நீட் தேர்வை எப்படியாவது அவர் நிறைத்து விட வேண்டும் சொல்லக்கூடிய அளவிற்கும் பாஜக தான் வெளிப்படையாக வந்திருக்கிறது. அதிமுகவை பொறுத்தவரையில் அவர்கள் நாங்கள் எதிர்க்கிறோம் என்று சொல்லிவிட்டு என்னென்ன எதிர்த்து சொல்ல முடியுமோ அவர்கள் குரலை வேறு வகையாக ஒதுக்கிறார்கள். நீட் தேர்வு என்பதனால் பயன்பெற்ற மக்களை விட பாதிக்கப்பட்ட மக்களே அதிகம். நீட் தேர்வு தேவை என்பதற்காக என்பதற்கு கூறப்பட்ட காரணங்களுக்கு மாறாக ஊழல், ஆள்மாறாட்டங்கள், கேள்வித்தாள் குளறுபடிகள் காணப்பட்டன. நாடாளுமன்ற நிலைக்குழுவின் பரிந்துரைப்படியும் உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படியும் தமிழ்நாட்டிற்கு நீட் தேர்விலிருந்து விலக்கு கேட்பதற்கு தமிழக மக்களுக்கும் தமிழக அரசுக்கும் அரசமைப்பு சட்டம் உரிமை வழங்குகிறது. இந்த நீட் தேர்வு பாதகமானதால் பல மாணவ மாணவிகளுக்கும் மாணவர்களும் தற்கொலை செய்யும் பரிதாப நிலை ஏற்பட்டது. இந்த ஒரு நாள் இடைவெளி என்று சொன்ன நேரத்தில் நீங்கள் எல்லோரும் வந்திருப்பது நாம் இந்த கொள்கையிலே எவ்வளவு உறுதியாக இருக்கிறோம், எவ்வளவு தெளிவாக இருக்கிறோம், இதை அரசியலுக்கு அப்பாற்பட்டு சமூக நீதி மண் இந்த மண் என்பதை உறுதிப்படுத்தி இதற்கு ஆபத்து ஏற்படும் போதெல்லாம் நாம் ஒன்றுபடுவோம், ஒன்றுபட்டு போராடுவோம், சட்ட ரீதியாகவும் போராடுவோம், மக்கள் மன்றத்திலும் போராடுவோம் என்ற அந்த உணர்வோடு நீங்கள் எல்லோரும் வந்திருப்பதற்காக உங்கள் அனைவரையும் வரவேற்பதோடு தலைதாழ்ந்த நன்றியையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அவர்களுக்கும் அதேபோல் ஒவ்வொரு கட்சி தலைவர்களுக்கும் சொன்னபோது அவர்கள் எல்லோருமே உங்களை அவர்கள் இங்கே அனுப்பி இந்த கூட்டத்தை ஒரு ஒன்றுபட்ட ஒரு கருத்துள்ளவர்களாக ஏறத்தாழ நீட் தேர்வுக்காக ஆரம்பத்திலிருந்து யார் உண்மையிலேயே எதிர்த்து கொண்டிருக்கக்கூடியவர்களோ அதை முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும், மக்களை காப்பாற்ற வேண்டும், பாதிக்கப்பட்ட மக்களை அதிலே இருந்து விடுவிக்க வேண்டும் என்ற உணர்வோடு இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேரும் நாம் ஒன்றாக இங்கே வரக்கூடிய வாய்ப்பை பெற்று வந்தமைக்காக நன்றி செலுத்திக் கொள்கிறோம். அதிகமாக இதில் மிக முக்கியமாக திட்டமிட்டு பாஜக உள்ளே சட்டமன்றத்திலே ஒரு நிலையை எடுத்துவிட்டு பிறகு வெளியே வந்து வழக்கு போட்டிருக்கிறார்கள் சொல்லக்கூடிய அளவிற்கு வழக்கு போட்டதும் அது உயர்நீதிமன்றத்தில் சில கருத்துக்கள் உயர்நீதிமன்றத்தில் எடுத்து வைக்கப்பட்டிருப்பதும் எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். அதை பற்றியெல்லாம் சட்ட ரீதியாக அடுத்து நீதியரசர் அவர்கள் நீதிபதி ஐயா அவர்கள் எடுத்து சொல்ல இருக்கிறார்கள். அதற்கு முன்னாலே மிக முக்கியமாக இந்த சூழ்நிலையில் திடீரென்று ஒரு கமிட்டி போடுவதற்கே ஒரு அரசுக்கு உரிமை இல்லை என்பது சொல்லக்கூடிய போல இருக்கக்கூடிய ஒரு நிலையும், அதற்கு உச்சநீதிமன்றத்தினுடைய அனுமதி வாங்கினீர்களா என்று கேட்கக்கூடிய கேள்வியும் எவ்வளவு தேவையற்ற ஒரு கேள்வி அல்லது அது சட்ட ரீதியாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கேள்வி என்பதை சட்ட ரீதியாகவே விளக்கி பதில் சொல்வதற்கு நாம் தயாராக இருக்கிறோம். இந்த நேரத்தில் இந்த முயற்சியில் வெறும் தமிழக அரசு மட்டும் இந்த முயற்சியை செய்யவில்லை. தமிழக அரசுக்கு மக்கள் கொடுத்த ஆணை தேர்தல் நேரத்தில் நாம் எல்லோரும் சேர்ந்துதான் அந்த நிலையை உருவாக்கிய போது மேண்டேட் என்று சொல்லக்கூடிய பப்ளிக் மேண்டேட் மக்கள் கொடுத்த அந்த ஆணையை தான் நாம் சிறப்பாக அவர்கள் செயல்படுத்துகிறார்கள். செயல்படுத்துகிற நேரத்தில் அதுக்கு எதிர்ப்பு ஏற்படும் போது நாம் எல்லோரும் ஒரு அணியில் இருக்கிறோம். ஏன்னா ஏற்கனவே நாம் அந்த கொள்கைகளை இங்கே வலியுறுத்தியவர்கள் அதற்கு ஆபத்து ஏற்படும் போது சொல்லுகிறோம் என்பதற்கு அடையாளமாகத்தான் இங்கே நாம் ஒவ்வொருவருமே எல்லோருமே அந்தந்த கட்சிகள் அமைப்புகள் வாய்ப்பு இருக்கிறவர்கள் அத்தனை பேரும் இதில் வெறும் அரசு மட்டுமல்லாமல் நாமும் நம்மை இணைத்து கொள்ள வேண்டும் என்ற கருத்து பரவலாக உருவாக்கி அந்த எண்ணத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அப்படி வருவதை நாம் இன்றைக்கு ஒரு தீர்மானம் மூலமாக நாம் முன்வந்து செய்திருக்கிறோம் என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த கூட்டத்தின் மூலமாக உருவாக்க வேண்டியது அவசியமாகும். ஆகவே தான் ஒரு தீர்மான வரைவு தீர்மானத்தை இங்கே வைத்து, ஏனென்றால் நாம் எல்லோருக்கும் ஒரே கருத்து தான், இப்போது இந்த தேவையற்ற ஒரு சூழலை உருவாக்குகிறார்கள், வேண்டுமென்றே அரசியல் ரீதியாக ஒரு சிக்கலை உருவாக்கலாம் என்று சொல்லி அதன் மூலமாக பழி போடலாம், அதன் மூலமாக செய்யவில்லை என்று சொல்லலாம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கும், அதே நேரத்தில் இந்த நீட் தேர்வை எப்படியாவது அவர் நிறைத்து விட வேண்டும் சொல்லக்கூடிய அளவிற்கும் பாஜக தான் வெளிப்படையாக வந்திருக்கிறது.
திமுக அதிமுகவை பொறுத்தவரையில் அவர்கள் நாங்கள் எதிர்க்கிறோம் என்று சொல்லிவிட்டு என்னென்ன எதிர்த்து சொல்ல முடியுமோ அவர்கள் குரலை வேறு வகையாக ஒதுக்கிறார்கள். அந்த வகையிலே தான் நண்பர்களே இந்த வரைவு தீர்மானம் என்று இருக்கிறது. இந்த வரைவு தீர்மானம் ஓரளவுக்கு நன்றாக அளவுக்கு சட்ட ரீதியாக விவாதிக்கப்பட்டு ஐயா போன்றவருடைய கருத்துக்களை எல்லாம் நாம் பெற்று, ஏனென்றால் இது வந்து வழக்கு இருக்கிற பிரச்சனை, உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றத்தினுடைய அனுமதி வாங்கினீர்களா என்று கேட்கக்கூடிய அளவிற்கு சட்ட ரீதியான பிரச்சனை இது. அத்தனையும் இருக்கிற காரணத்தால் நம்முடைய தீர்மானங்கள் சட்டபூர்வமாகவும் இருக்க வேண்டும், அதே நேரத்தில் தமிழக அரசினுடைய கரத்தை பலப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டுமே தவிர பலகீனப்படுத்தக்கூடியதாகவோ அல்லது வேறு விதமான சூழ்நிலைகளுக்கு உருவாக்கக்கூடிய சூழலோ இருக்கக்கூடாது என்பது மிக முக்கியம் என்ற பொறுப்புணர்ச்சியின் காரணமாக நாம் இப்போது ரொம்ப ஆழ்ந்து சிந்தித்து இந்த நாம் வடிக்கின்ற தீர்மானம் இருக்கிறத முடிவு, அந்த தீர்மானம் தெளிவாக இருக்க வேண்டும் என்ற அந்த ஒரு பொறுப்புணர்ச்சியின் காரணமாக இந்த கருத்துக்களை எடுத்து வைத்திருக்கிறோம். இது சட்ட ரீதியாக விவாதிக்கப்பட்டு ஆராயப்பட்டு எழுதப்பட்டிருக்கிற ஒரு தீர்மானம் கருத்துகள். ஏனென்றால் அந்த கருத்தை எல்லோர் முன்னிலையிலும் வைக்கிற போது இதில் ஏதாவது வாசகங்களில் ஒன்று ரெண்டு ஏதாவது மாற்றங்கள் இருக்கணும்னு விரும்புகிறீர்களா? ஏன்னா கூடுமான வரையில் நாம் போடுற ஒவ்வொரு வாசகமும் நீதிமன்றம் மற்றது இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகளை பெற்றிருக்கிறது. எல்லா அரசியல் கட்சிகளும் அதில் கட்டுப்பட்டவர்களாக இருக்கக்கூடியதில் உங்களுக்கு ஒரு சங்கடத்தை உருவாக்கிவிடக்கூடாது என்பதற்கான கவலையோடும் பொறுப்புணர்ச்சியோடும் இந்த வரைவு தீர்மானம் எழுதப்பட்டிருக்கிறது. அதை நான் படிக்கிறேன். அருள் கூர்ந்து நீங்கள் இதில் ஏதாவது மாற்றங்கள் இருக்குமோ அதுக்கு அடுத்தது ஐயா அவர்கள் சட்ட ரீதியான சில விளக்கங்கள் சொல்வார்கள். அதற்கு அடுத்து ஒவ்வொருவருடைய கருத்தையும் சொன்னால் நாம் இந்த தீர்மானத்தை ஏற்றால் அது சுலபமாக நம்முடைய முடிவு எடுப்பதற்கு வசதியாக இருக்கும். ஏனென்றால் மற்றபடி அது தேவை என்ன என்று விளக்க வேண்டிய அவசியம் இல்லை, எல்லோரும் அந்த முடிவோடு வந்திருக்கிறவர்கள் தான். ஆகவே தான் நான் நேரடியாகவே தீர்மான வாசகங்களுக்கு செல்ல விரும்புகிறேன். உங்கள் அனுமதியோடு இந்த டிராஃப்ட் ரெசல்யூஷன் என்று சொல்லக்கூடிய வரைவு தீர்மானத்தின் வாசகங்களை இங்கே படிக்கிறேன். நீட் தேர்வை ஆதரித்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் பாஜக வழக்கு தொடுத்துள்ள நிலையில் அதனை எதிர்கொள்ளும் வகையில் திராவிடர் கழகத்தின் சார்பில் கூட்டப்பெற்ற அனைத்து கட்சி கூட்டங்கள் கட்சிகள் அமைப்புகள் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம், அதாவது அந்த தீர்மானத்தோடு தலைப்பு அதுதான் இங்கே மற்ற கவனியங்கள் தரும். நீட் தேர்வு தீர்மானத்தின் வாசகங்கள் தொடர்கிறது. நீட் தேர்வு என்பதனால் பயன்பெற்ற மக்களை விட பாதிக்கப்பட்ட மக்களே அதிகம். தமிழ்நாட்டில் அரசு மருத்துவக் கல்லூரிகள் மாவட்டந்தோறும் உருவாக்கப்பட்டுள்ளன. ஏற்கனவே இருந்த நுழைவுத் தேர்வை 2007 தனிச்சட்டத்தின் மூலம் ஒழித்ததன் மூலமாக பலனடைந்த கிராமப்புற மற்ற நகர மாணவர்களின் ஏழை எளிய அடித்தட்டு மாணவர்களின் டாக்டர்களாகும் மருத்துவக் கனவு நிறைவேறி பலரும் இன்று உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் பிரபல டாக்டர்களாக சிறப்பாக விளங்கி வருகிறார்கள். இந்த நிலையில் மீண்டும் இந்த நுழைவுத் தேர்வு நீட் என்ற பெயரால் திணிக்கப்பட்டதின் காரணமாக தமிழ்நாட்டு மக்களின் ஆட்சியின் எதிர்ப்பின் நியாயத்தை ஏற்று ஓராண்டு விதிவிலக்கு கூட ஒன்றிய அரசால் தரப்பட்டது உண்டு. நீட் தேர்வு தேவை என்பதற்காக என்பதற்கு கூறப்பட்ட காரணங்களுக்கு மாறாக ஊழல் ஆள்மாறாட்டங்கள் கேள்வித்தாள் குளறுபடிகள் காணப்பட்டன. பயிற்சி மையங்களில் கோச்சிங் சென்டர்களில் ஏராளமான பணம் செலவழித்து படித்த வாய்ப்பும் வசதியும் உள்ளோர்தான் நீட்டில் பெரும் அளவுக்கு வெற்றி பெற்றனர் என்று புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கு நீட் போன்ற நுழைவுத் தேர்வை பரிந்துரைத்த சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை நாடாளுமன்ற நிலைக்குழுவின் 92வது அறிக்கை கல்வி என்பது ஒத்திசைவு பட்டியலில் இருப்பதை கணக்கில் கொண்டு நீட் தேர்வு விலக்கு கேட்கும் மாநிலங்களுக்கு விலக்கு அளிக்க வேண்டும் என்று பரிந்துரைத்திருக்கிறது. மேலும் கல்வி என்பது ஒத்திசைவு பட்டியலில் கன்கரண்ட் லிஸ்ட் இருப்பதை சுட்டிக்காட்டிய 5 உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கொண்ட அமர்வு மாடர்ன் டென்டல் கல்லூரி வழக்கில் 2016
வழங்கிய தீர்ப்பில் மருத்துவ சட்டப்படிப்பில் மாணவர் சேர்க்கை பற்றி மாநில அரசு சட்டமியற்றலாம் என்றும் குடியரசுத் தலைவரின் ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல் பெற்றதும் அச்சட்டம் அமலுக்கு வரும் என்றும் கூறியது. மேற்சொன்ன நாடாளுமன்ற நிலைக்குழுவின் பரிந்துரைப்படியும் உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படியும் தமிழ்நாட்டிற்கு நீட் தேர்விலிருந்து விலக்கு கேட்பதற்கு தமிழக மக்களுக்கும் தமிழக அரசுக்கும் அரசமைப்பு சட்டம் உரிமை வழங்குகிறது. இந்த உரிமையை ஒன்றிய அரசு ஏற்பதுதான் ஜனநாயகத்திற்கும் கூட்டாட்சி தத்துவத்திற்கும் உகந்தது. தமிழ்நாட்டு மக்களில் பெரும்பாலோர் இந்த நீட் தேர்வு பாதகமானதால் பல மாணவ மாணவிகளுக்கும் மாணவர்களும் தற்கொலை செய்யும் பரிதாப நிலை ஏற்பட்டது. கிராமப்புற மக்களை இந்த நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்பது பாதிக்கப்பட்ட மக்களின் நல்வாழ்விற்காகத்தான். கிராமப்புற மக்களை கரை சேர்க்க ஒரே வழி நீட் தேர்வை ரத்து செய்வதே என்ற அடிப்படையில் நடந்து முடிந்த தேர்தலில் பெரும்பாலான மக்கள் ஆதரவு மேண்டேட் தந்துள்ளனர். திரு மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் ஆட்சி அமைந்த நிலையில் திமுக அரசு அதை ஒரு கொள்கை முடிவாக பாலிசி டெசிஷன் என்று ஆளுநர் உரையிலேயே அறிவித்துள்ளது. ஆளுநர் உரையின் அனைத்து அம்சங்களும் அமைச்சரவையில் விவாதித்து அறிவிக்கப்பட்டவைகளே ஆகும். மக்கள் தீர்ப்பே ஜனநாயகத்தில் இறுதியானது என்பதால் அதனை செயல்படுத்த உள்ள வாய்ப்புகளை ஆராய்ந்து கருத்துரைக்குமாறு ஜஸ்டிஸ் திரு ஏ கே ராஜன் அவர்கள் தலைமையில் ஒரு நிபுணர் குழுவை தமிழ்நாடு அரசு நியமித்தது. அக்குழு இன்னமும் அறிக்கை தராத நிலையில் பாஜகவின் சார்பில் அப்படி ஒரு குழு அமைத்தது சட்டப்படி செல்லாது என்று வழக்காட முன்வந்திருப்பது ஏற்கத்தக்கது அல்ல. காரணம், இறையாண்மை சாவர்னிட்டி என்பது மக்களிடம்தான் உள்ளது என்பதை இந்திய அரசமைப்பு சட்டத்தின் பீடிகையில் குறிப்பிட்டிருப்பதோடு அதில் வழங்கப்பட்டுள்ள மூன்று நீதிகளில் சமூக நீதியே முதலிடம் முன்னுரிமை பெற்றுள்ள நிலையில் நீட் தேர்வு ஒடுக்கப்பட்ட மக்களின் சமூக நீதியை பாதிக்கும் காரணத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பரிகாரம் தேடி பாதுகாக்க வேண்டிய மகத்தான கடமை தமிழ்நாடு அரசுக்கு உண்டு. அதன் காரணமாக நீட் தேர்வின் தாக்கம் பற்றி ஆராய ஒரு நிபுணர் குழு அமைக்கும் உரிமை மாநில அரசின் பறிக்கப்பட முடியாத அரசமைப்பு சட்டம் வகுத்துள்ள கடமையும் பொறுப்பும் ஆகிறது. எனவே பாஜக போட்டுள்ள வழக்கு நியாயமற்றது மட்டுமல்ல, சட்டவிரோதமும் மக்கள் விரோதமும் ஆகும் என்று இக்கூட்டம் கருதுவதால் மக்கள் குறைதீர்க்கும் வகையில் நீட் தேர்வு தொடர்பாக தமிழ்நாடு அரசு எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு இக்கூட்டம் ஆதரவு தெரிவிக்கிறது. தமிழ்நாடு அரசின் நிலைப்பாட்டை உறுதியாக ஒவ்வொரு கட்சியும் இயக்கமும் தனித்தனியாக அதனை ஆதரிக்கும் வகையில் அவ்வழக்கில் தங்களை இணைத்துக் கொள்வது என்று முடிவு செய்யப்படுகிறது. இந்திய அரசமைப்பு சட்டம் வழங்கியுள்ள சமூக நீதியை பாதுகாக்க தக்க சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வது என்றும் ஒருமனதாய் இக்கூட்டம் முடிவு செய்கிறது. மக்களாட்சியின் மாண்பு காப்பாற்றப்பட இத்தகைய நடவடிக்கைகள் இன்றியமையாதது என்று கருதிய இந்த முடிவினை இக்கூட்டம் மேற்கொள்ளுகிறது. தமிழ்நாட்டு மக்களின் ஒட்டுமொத்தமான நீட்டுக்கு எதிரான சமூக நீதி உணர்வின் அடிப்படையில் தமிழ்நாடு முதலமைச்சர் பிரதமரை சந்தித்து வலியுறுத்தியதையும் முக்கியமாக பரிசீலித்து ஏற்கனவே ஓராண்டு தமிழ்நாட்டுக்கு நீட்டிலிருந்து விலக்களித்ததை முன்னுதாரணமாக கொண்டு தமிழ்நாட்டுக்கு நீட்டிலிருந்து நிரந்தரமாக விலக்கு அளிக்கும் வகையில் முடிவெடுத்து அறிவிக்குமாறு ஒன்றிய அரசின் பிரதமரை இந்த அனைத்து கட்சி கூட்டம் ஒருமனதாய் கேட்டுக்கொள்கிறது. இதுதான் இந்த தீர்மானத்தினுடைய வாசகங்கள்.
ஆகவே இது ரெண்டு கருத்து மையப்படுத்தப்பட்டிருக்கிறது. சட்டபூர்வமாக நாம் இதை அணுகுகிறோம் என்பதும் எல்லோரும் இணைத்து கொள்ளுகிறோம் என்பதும் இந்த வாசகங்கள் இருக்கின்றன. இதுதான் தீர்மானத்துடைய வரைவு தீர்மானத்துடைய வாசகங்கள். கரு நாகராசன் பிஜேபி சேர்ந்தவர் போட்ட வழக்கு, செயலாளர் போட்ட வழக்கு வந்ததில் அதில் முதல் அமர்வு இல்லை ஓரலாக சொன்னதை பற்றி தான் இங்கே எல்லோரும் இப்போ பேசிகிட்டு இருக்காங்க. அதுதான் நம்மளை கூட்டியிருக்கானா, ஆனால் எழுத்துப்பூர்வமான உத்தரவு இணையதளத்தில் இருக்குது, தயவு செய்து அதை படிக்கணும். இணையதள உத்தரவில் இது கிடையாது, அந்த பதட்டப்பட வேண்டிய இல்லைன்னு என்னுடைய தாழ்மையான கருத்து. ஒரு பக்கம் இருக்குது, அதை உங்களுக்கு நேரத்துக்காக நான்